அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான் அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான் எங்கிட்டே இருப்பதெல்லாம் தன்மான ஒண்ணுதான் அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான் எங்கிட்டே இருப்பலாம் தன்மான ஒண்ணுதான் அழகான பொண்ணு நான் அது கேட்ட கண்ணுதான் अंगोन्नु इलिक्कुदे आंधे पोल मुलिक्कुदे आट्टत्ते रसिक्कविल्लै आळै तान रसिक्कुदे अळगान पोन्नु नान अदु केट्ट कण्णु तान एंगिट्टे इरुप्पदेल्लाम तन्मानम ओन्नु तान अळगान पोन्नु नान अदु केट्ट कण्णु तान तविक्कविट्टु पेयाट्टम आडुदु यादिये तविक्कविट्टु पेयाट्टम आडुदु पिट्टागी एन्नै सुत्ति कैताळम पोडुदु अळगान पोन्नु नान अदु केट्ट कण्णु तान अळगान पोन्नु नान अदु केट्ट कण्णु तान एंगिट्टे इरुप्पदेल्लाम तन्मानम ओन्नु तान अळगान पोन्नु नान अदु केट्ट कण्णु तान मात्याना ஆடுவதற்கென்றே பிறந்தவள் நீ காஷ்மீர் கம்பளம் உன் உடல் யார் காலிலும் மிதிபட நான் தயாராக இல்லை தொட்டால் மென்மை தரும் பட்டு உன் மேனி பிறர் மேனியை அலங்கரிக்க எனக்கு பிடிக்க கேள் மார்ஜியானா வைரம் மகுடத்தில் இருக்க வேண்டும் மண்ணில் அல்ல பாடி பிச்சை கேட்டு நீ ஆடி திருவதை விட அமீர் காசிம் கானின் அந்தப்புரத்தில் ஆடினால் அகட்டான மாளிகையில் படாடோபமாக வாழலாம் சுதந்திரமாக சுற்றும் கிளிக்கு தங்க குண்டை காட்டுகிறார் இந்த தாராளக்காரர். ஐயா சாஹேப், மாளிகையின் பூனை கிரையாக இது ஏமாந்த கிளி அல்ல. மார்ஜியானா, நீ அதிர்ஷ்டத்தை தள்ளுகிறாய். இல்லை, ஆபத்தை தடுக்கிறேன். சர்தார்ஜி, மார்ஜியானா மானேதான். அதை போல் மானமும் கொண்டவள். கற்பை விற்று உங்கள் காசிம் கானிடம் அற்ப தாசியாக இருப்பதை விட ஏழைகளுக்கு முன் ஆடி பிழைப்பதில் கேடொன்றுமில்லை. உங்கள் அழைப்புக்கு 1000 சலாம். நீங்கள் போகலாம். உனக்கு அவ்வளவு திமிரா? तपू तपू एम पेर दौलत ले हमारा नाम दौलत बोलो जी रेंड दौलत छोटी बार के दौलत दौलत बोलो जी सरदारजी सरदारजी बेटा बेटा काटर में यार ये दिखा मारे ये तो ये ना का प्रयास पुता बोल हाँ इन दाखला वक्त क्या क्या लोग यार भी नहीं है अल्लाह ही दौलत अल्लाह रखा अली बाबा उन अन्न वीटल इन तिमरडंगविल्लै रोजा यार वेंडुमानालुम परिक्कलाम वेली इल्लाविट्टालुम रोजावै पादुगाक्क मुट्कल इरुप्पदु उनक्कु तेरियादा इदो बार मुल पडुत्तुम पाट्टु शेर्खान बागदाद नगर संधे पेण्वेट्टि काडल्ल अपाविले विट्टु विडु நான் சாகும் வரை உங்கள் ஈனச் செயலுக்கு தடை இருந்து கொண்டே இருக்கும். அலிபாபா, செல்வத்தை நம்பி செருக்காக இருக்கும் உன் அண்ணன் ஆட்களுக்கு நல்ல புத்தி கற்பித்தாய். ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிப்பான். நாங்க ரெண்டு பேரும் நன்றி சொல்லணும்னு ஓடோடி வந்தோம். போட்ட சத்தத்தை காதல வாங்காம போய்கிட்டே இருக்கீங்க. நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள். என் கடமை தானே செய்தேன். உங்களை புகழ்வதற்கு வார்த்தைகளை தேட வேண்டாம். என்னை புகழ்ந்ததாகவே எண்ணிக்கொள்கிறேன். மனசுக்குள்ள என்னென்னமோ உதிக்குது உதைக்குது. ஆனா நாக்கு உதவி செய்யல. அப்படிதான் மத்தியான அலிபாபாஜி 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 என் வாழ்க்கையிலே எனக்காக உதவி செய்த முதல் மனிதர் நீங்கள் தான். எனக்கு அதிகமாக பேசி பழக்கமில்லை. நான் வருகிறேன். உங்கள் வீட்டில் எனக்கு அடைக்கலம் தருவீர்களா? எனக்கு பெண்களை கண்டாலே பிடிக்காது. அதிலும் ஆண்களை அடைக்காலும் இந்த கண்களை கண்டாலே எனக்கு ரொம்ப பயம். நான் வரட்டுமா? துனியாவரை பார்க்க முடியாத ஒரு தனியான அகந்தை பிடித்தவர். பெண்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அடடா, என்ன சாகசம்! நடிப்பில் பெண்களை விட ஆண்கள் தான் திறமைசாலிகள். இருந்தாலும் அந்த கண் வெட்டும் கழுத்து வெட்டும் ஆண்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. நீ சும்மா இரு. வெளிப்படையா எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா நான் வெட்டியா தின்னுடுவேன். ஏன் இந்த பிரம்மச்சாரி வேஷம் போடணும்? அவருக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகாச்சு உனக்கு என்ன? ஒரு ஆணையும் படைச்சு ஒரு பொண்ணையும் படைச்சு அங்கே ஒரு முகபத்தையும் படைச்சு. அல்ல, இது உனக்கு நல்லா இருக்கா? இல்ல. ஆபத்து வருது. வரட்டும். இனி எந்த ஆபத்துக்கும் நான் அஞ்ச போவதில்லை. அஞ்சாம இருந்தா உடம்பு பஞ்சா போகும். பாசிக்கு அலிபாபா வீட்டுக்கு போவோம். விட என்ன, அந்த பகல் வேஷக்காரன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அரே, பழத்துக்கல்ல குரங்கு மாதிரி பாட்டு விடுவாங்க. अलीबाबा जी, शेर खान, अब्दुल्ला, यल्ला आता है। अमीर कासिम खान को वरवेंडी विरुद्ध अन्नकावड़ी अलीबाबा विरम पोगिरर। पावम, तन सवकुड़िये ताने तोंडी कुलिगरान अलीबाबा। वारुंगल कासिम खानिडम सोल्वोम। दौलत, नी अन्ने वेण्मने अवमानपडुत्रा, वळि विडु. देखो बाबा जी, இந்த சோக்கரியோட போக்கே எனக்கு புரியல. கோபம் ஒரு சமயம், ஒரு சமயம். பச்சோந்திக்கு அடிக்கடி நிறம் மாறும். இந்த பெண்களுக்கு அடிக்கடி மனநிலை மாறும். ஆனாலும் வார்த்தையில் ஒன்றும் எண்ணத்தில் ஒன்றும் வைத்திருக்க பெண்களுக்கு தெரியாது. மார்ஜானா, நீ எதை சொல்கிறாய்? பெண்கள் என்றால் எனக்கு பிடிக்காது, இனிக்காது என்றெல்லாம் அடிக்கு கொண்டே போனீர்களே, அந்த புரட்டு பேச்சு. உதட்டில் தேனும் உள்ளத்தில் விஷமும் வைத்து பேசும் உத்தமரே. சலாம், நான் வரேன். மர்ஜானா, மர்ஜானா, வழிவிடு. இங்க ஒரு வினாடி கூட இருக்க மாட்டேன். மர்ஜானா, என்னன்னா இது? அண்ணனா? யாரண்ணா இவள்? ஆடலரசி மார்ஜியானா, அரேபியாவின் அழகு ராணி. அழகி இந்த நாட்டில் சிறைப்படுத்தி விடுவார்களே, இவர்கள் எப்படி என்ன தப்பித்தார்கள்? அயாஷா, மாளிகையின் பல்லிழிப்புக்கு இந்த மாணிக்கம் இசையவில்லை. அமீர் காசிம் கானின் ஆட்கள் நிறைய மகராக்கள் கொடுத்தன. இவளை மயக்க மறுத்தான். காசிம் கானுக்கு பணத்திற்கு பின் பலாத்காரம் தானே ஆயுதம். அதையும் பிரயோகித்தான் சேர்த்தான். அப்போது ஏழைகளின் துணைவன் அலிபாபா வந்தான், எடுத்தான் வாளை வீசினான். அவ்வளவு பேரும் காபரா ஆயி சலேகா. நாங்க இங்க ஆகையா அண்ணா இனிமேல் இவங்களை இங்கேயே இருக்க சொல்வோம். வெளியே போனா விபரீதம் ஏற்படும். என்னன்னா தங்கையின் வார்த்தை இதுவரையில் தட்டி நடந்தது உண்டு அலிபாபா. ஆனால் மார்ஜியானா நாங்க இங்கதான் இருக்கோம். என்ன மார்ஜியானா? சரி அக்கா ஆயிஷா, இதை போன்ற அன்பை அரும் பண்பை நான் எங்குமே கண்டதில்லை ஆயிஷா. அக்கா இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. இந்த வீடு உங்கள் சொந்த வீடு போல் நினைத்துக் கொள்ளுங்கள் அக்கா. புல்புல் புல்புல் கூண்டில் அடிச்சிருக்கீங்களா? ஜோடியா இருக்க? அது பறவை அல்ல, பொம்பளை. பொம்பளை புல்புல் பேருக்கேத்த பொண்ணு, பொண்ணுக்கேத்த உடம்பு, உடம்புக்கேத்த குணம். இங்கோட்டா நான் விறகு கட்டு திக்கிறேன். காயப்பட்ட இடத்துல ரத்தமே காணுமே. ரத்தமா காணா இருந்தா தானே உடம்புல மானாவாரியா ரத்தம் ஓடும். இப்ப எப்படி இருக்கு? இருக்கும் சில்லுன்னு. புல்புல் போய் சாயா போடு. சரிம்மா. எனக்கு சக்கரை இல்லாத சாயாதான் பிடிக்கும். நானே போய் போட்டு. ஏங்கா யார் இவரு? உங்க அண்ணாவா? இல்லை ஆயிஷா, ஆனால் ஒரு அண்ணனுக்கு இருக்க வேண்டிய ரத்த பாசம், அக்கறை, கவனிப்பு எல்லாம் இவரிடம் உண்டு. உலகத்திலே அனாதையாக விடப்பட்டேன். அனாதையா? ஆமா ஆயிஷா. பெர்ஷியா நாட்டின் பெரும் செல்வந்தராக இருந்த நாங்கள் சுல்தானின் கொடுமைக்கு ஆளாகி அந்த ஊர் விட்டே ஓடி வந்தோம். வரும் வழியில் சொல்லுங்கள் அக்கா, கொள்ளை கூட்டத்தார் என் தாயையும் தந்தையும் கொன்று போட்டனர். அவர்களிடமிருந்து தப்பித்த நானும் தௌலத்தும் எப்படியோ பாக்தாத் ஓடி வந்தோம். அது முதல் வயிற்று பிழைப்புக்காக நாடோடியாக நாட்டியமாடி வருகிறேன். அவரவர் வாழ்க்கையிலும் ஒரு சோக கதை இருக்கிறது. உனக்கு என்ன கவலை ஆயிஷா? பெரிய பணக்காரர் வீட்டில் தான் நாங்களும் பிறந்தோம். ஆனா அண்ணன் காசிம்கா எங்கள் சொத்துக்களை பறித்துக் கொண்டு விறகு விட்டு பிழைக்க செய்து விட்டான். கைகளால் அள்ளி எடுத்தாலும் ஆசை தீராது. உயிரை விட உயர்ந்தது பணம். கடலை மேடாக்கும் அளவுக்கு கஜானாவில் நிறைய வேண்டும். என்னை தவிர இந்த உலகத்தில் எல்லோருமே ஏழைகளாய் இருக்க வேண்டும். என்ன பிரசங்கம் நடக்கிறதா? வா சலீமா. ஏது இப்படி திடீர் தரிசனம்? கண்களிலே சிகப்பு, உதட்டிலே துடிப்பு. காரணம் என்ன சலீமா? மனதில் கொதிப்பு. பேகம் சாஹிபா சலீமாவுக்கு அவமதிப்பு. சலீமா நடந்தது என்ன சொல் ஷேர்கான். இந்த மானங்கட்டவரிடம் அந்த செய்தியை சொல். மரத்த உடலுக்கு அப்பொழுதாவது உணர்ச்சி ஏற்படட்டும். ஹுசூர், பாக்தாதின் பெரும் வாழ்வீரன் என்று பேறு பெற்ற எனக்கு இன்று பெருத்த அவமானம் ஏற்பட்டது. அமீரின் காரணமாக அடிபாங்க நேரிட்டது ஓர் அப்பரிடம். யார் அந்த துரோகி? மன்னிக்க வேண்டும், தங்கள் தம்பி அலிபாபா. அலிபாபா அவ்வளவுக்கு வீரனாகி விட்டானா? போதும் உங்கள் சிறுபு. பேகம் சாஹிபா, உங்கள் முகத்திற்காக என்னை தப்பிக்க விட்டேன். நீ தவறு செய்து விட்டாய். அந்த துரோகியின் தலையை கொண்டு வந்த பின் எனக்கு தகுந்த சமாதானம் நீ சொல்லியிருக்க வேண்டும். அந்த அளவுக்கும் வந்திருப்பேன் உங்களை பற்றி அவன் இழிவாக பேசியதற்கு. உங்களை மட்டுமா? ஹுசூர் வஞ்சகராம், கஞ்சராம். அவர்கள் சொத்து எல்லாம் சூறையாடி விட்டாராம். அவனுடைய தங்கை உங்களை கூடாத வார்த்தைகளால் திட்டினாள். அமீர் குரங்காம், நீங்கள் குரங்காட்டியாம். நீங்கள் ஆட்டுவிக்க அவர் அடங்குகிறாராம். அவர்களை சும்மா விடக்கூடாது. ஷேர்கான், நீ எதற்காக அந்த வீட்டிற்கு போயிருந்தாய்? ஹுசூர், தங்களுக்கு बेगम साहिबाविन अडिमैयाक्क ओरु अळगान नाडोडिप्पिनी पिडिक्कச் சென்றேன் அலி பாபா அவளுக்கு அடைக்கலம் தந்து விட்டான் அழகான பெண் தானே சரிதான் கலகம் காரணத்தோடு தான் நடந்துக்கிறது காரணத்தை பத்தி இது பிரச்சனை இல்லை அந்த பரதேசி பையலுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் ஆமா இரு நான் அந்த பணத்தை எண்ணி வைத்துட்டு வந்து விடுகிறேன் பணம் 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 மானத்தை விட உங்களுக்கு பணம் தான் தெரியுது உண்மைதானே சலீமா பணம் இல்லாவிட்டால் மானம் ஏது அப்பொழுது அவர்கள் நம்மை நடுத்தரவில் நிறுத்தி வைத்து அவமானப்படுத்தினாலும் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இதுதான் உங்கள் ஆண்மை ஆண்மையா என்ன செய்ய வேண்டும் சொல் ஷேர்கான் நீ எங்களையும் உன்னையும் கேவலப்படுத்தினர்களை தண்டிக்க உனக்கு பூர்ண உரிமை கொடுத்திருக்கிறேன் போ கௌரவத்தை காப்பாத்து ஹுக்கும் சாஹிபா ஷேர்கான் நான் கட்டளையிட்டிருக்கிறேன் போ ஷேர்கான் போ போய் காரியத்தை கவனி ஆஹா சோனா உன் ஆட்டம் அவளுக்கு வருமா 30 வருஷமா தூக்கின கையை இறக்காம ஆடுன காலை நிறுத்தாம போட்ட உடைய மாத்தாம இளமை குறையாம என் கையிலேயே இருக்கிறிய உன் திறமை அந்த மார்சியானாவுக்கு வருமா என் கண்ணு என் பொண்ணு என் வாழ்நாளிலேயே இப்படி கண்டதில் ருச்சியான சமையல் நான் மட்டும் பணக்காரனா இருந்தேன் இந்த சமையல் செய்த கைகளுக்கு வைர வளையல் வாங்கி போட்டிருப்பேன் அந்த கைகளுக்கு சொந்தமானவங்க தான் உங்க மனசுக்கே வளையம் போட்டாங்களே அண்ணா ஆயிஷா இப்படி குறும்பா பேசினா நாளைக்கு சாப்பாட்டுல உப்பள்ளி போடுவேன் உப்பள்ளி போட்டேன்னா உரப்பள்ளி போட்டேன்னா உன் சமையல்ல தப்பே சொல்ல மாட்டாரு எங்க அண்ணா ஏன் உங்க அண்ணனுக்கு நாக்கு மறத்து போச்சா நோக்கம் பூரா வேற ஒரு இடத்துல இருக்கும் போது நாக்கு ருசியா தெரிய போகுது ஆயிஷா அப்படின்னா நான் பரிமாறேன் சரி 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 நான் பேசலாமா நீயே பரிமாறு ஆயிஷா ஐயோ எச்சக்கையோட விடுங்க ஏன் மார்ஜானா உன்னை பார்த்ததுமே எனக்கு பசியே போயிடுதே ஏன் அதுவா வயிற்று கோளாறு இல்லாட்டி மூளை கோளாறு இல்ல இல்ல என் மனது கோளாறு தான் ஓ ஆமா என்ன பார்த்தா உனக்கு என்ன தோணுது சொல்லட்டுமா சொல்லு சொல்லு தாடி ஒண்ணு இருந்தா முகம் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குன்னு தெரியுது குறும்புக்காரி அல்லா இது உனக்கு நல்லா இருக்கா புல்புல் இனிமே என்னால பொறுக்க முடியாது உன்னை பார்க்கும் போது கண்ணு ஜில் ஜில்லுங்குது மனசு குறுகுறுங்குது உன் பதில்ல இருக்குது நான் மூச்சு விடுறது இந்த ஆம்பளைங்க பேச்சே நாக்குல நாகப்பழம் மாதிரி இனிக்கும் நம்புனா நெஞ்ச பிடிக்கும் மிட்டாயா பேசி என்ன மயக்க வேண்டாம் என்ன விட்டாலே போறோம் சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா கஞ்சி கஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே என் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே தாதே என் சொல்லை தௌலத் உன்னை ஏக்க பார்க்கலே உன்னை ஏக்க பார்க்கலே கட்டி கொள்ளும் உன்னை நம்ப மாட்டா புல்புல்லே சின்னஞ்சிறு சிட்டே கொஞ்சம் கிட்டே வாயண்டி சீமான் எந்த நெஞ்சை தொட்டுத்தான் பாரண்டி கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே ராஜா लायिल्ले यंदन मेले संदेहम नी कुल्वदु नल्लायिल्ले यंदन मेले संदेहम नी कुल्वदु अल्ला मेले आने उन्ने निकासेवदु कुंजी कुंजी पेस वंद कोमाली राजा கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே ராஜா சின்னஞ்சிறு சிட்டே எந்தன் சீனா கற்கண்டே ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே கிட்டே வா பொன்வண்டே अरे बाप रे बाप इतना कई साधारण बुलबुल பத்திரமா இருக்க வேண்டிய இந்த கையை கோடாலி பிடிக்க சொல்றிய மர்சியனா ஐயா இத பாரு வாள் பிடிச்ச கை கோடாலியை பிடிச்சிருக்கு அட வாள் ஆளை விட்டு கோடாலி மரத்தை விட்டு இப்பதான் மனுஷனுக்கும் மரத்துக்கும் வித்தியாசம் இல்லையே பசி வந்தா பழசி புதிசின்னு பார்க்க வாத்தோணும் சரி சரி பாபா வரட்டுமா மர்ஜானா அரே புல்புல் அரே சல் சல் काट मरते वेट और श्रम पट विरा इन सन्ोषम सापाट वेट अल इला ना आंडवने अभिप्राय कटा वेले वेले कवनी तोरक वाच कई ओडारी पिछड़ा ताड़म अली बाबा जी मर्याद कழுதை ஓடுது அப்படினா நம்ம கழுதையா ஆமா அதுக்கு ஓடுறது கூட சக்தி இருக்குடா பாத்துட்டு பேசு அடக்கழுதே என்ன வேகமா ஓடுது ஏய் கழுதை ஓடுதுன்னா ரசிச்சிட்டு இருக்கான் போய் இழுத்துக்கிட்டு வா போ அது துரித காலத்துல ஓடுது நான் விளம்ப காலத்துல டோலக்க வச்சிக்கிறேன் அதுக்கு நமக்கு ஒத்துக்காது இந்த சோம்பேறி சம்பா சம்பா ஏய் ரம்பா ரம்பா இங்க வா நீ பெரிய மனுஷன் விட்டு கழுதை அந்த கழுதை மாதிரி ஓடாத புரிஞ்சுக்கோ गौरवமா இருக்கணும் கண்ணியமா நடந்துக்கணும் பா வரமாட்டே இந்த பொம்பளைங்களே இப்படித்தான் புடிவாரம் பா தபர் 1001 இரவு சொன்ன அராபி கதைகளை உனக்கு ஒரே நாள்ல சொல்றேன் வா அப்பா அப்பா ஏய் அப்பா அப்பா நில்லு நில்லு அப்பா நில்லு நில்லு அப்பா 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 Papa! Papa! नाला पड़क अटी तल अर नवरमाट तुड़िया तुड़ी ओडियार अंडा का कसम अबू का हुकुम तिरंदुती सेम गवन तनिया अंडा का कसम हब्बू का हुकुम मूडिसी सेम अरे चंपा एंगे अली बाबा वंपा नड़चा अड़ मरतुक पिना उलिजिकट कड़ो कणा उची विया कूटमा सामयम कूड़ा वा इटंद अंडा का कसम अबू का हुकुम तिरंदिडसी सेम अंडा का कसम अबू का हुकुम मूडिडसी सेम गजाना ओ அப்படியா உலகத்துல உள்ள கருவிகளா இங்க தான் கஜானா வச்சிருக்காங்களா ஏய் சீக்கிரம் போட்டாங்க ரொம்ப சாப்பிடு மாட்டியா கழுத கழுத எரியுமா கற்பூர வாட அவன் இத பஸ்பம் பண்ணி சாப்பிடுறான் நீ காகிதத்தை திங்கிறவ தானே இந்த சங்கதி நமக்குள்ளே இருக்கணும் ஆமா அதாவது அரைக்காசி கடந்தான 1000 குறை நடக்குது இவ்வளவையும் பார்த்துட்டா அதுக்கு இல்ல இது திருடர்கள் சமாச்சாரம் தெரிஞ்சது நமக்கு ஆபத்து ஆர்ட்டியும் சொல்லக்கூடாது புல்புல் கிட்ட கூடவா பேசாவா அல்லாஹ் இது உனக்கு நல்லா இருக்கா अंडा का कसम, अबू का हुकुम, गरम दिड़ सी सेम। अंडा का कसम अबू का हुकुम मोडिड सी सेम बुलबुल पिरगु वेट्ट पोनवंगले इन्नुम काणोमे नानु अदे योजनैयिल तान मूच्चु विडाम वेलै सेय्रेन वेंडामा वेंडाम मूच्चै विट्टुकिट्टे वेलै सेय இல்லன்னா அவர்க்கு யார் பதில் சொல்றது என்னது ஒண்ணுமில்லை ஒண்ணுமில்லை என்னையா உமக்கும் கழுதைக்கும் போன ஜென்ம தொடர்பா சரி ஏன் இவ்வளவு நேரம் யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன் நீ யார் இந்த கேள்வி கேட்க நான் யார் பதில் சொல்ல? ஏன் கேட்டே, எதுக்கு கேட்டே, என்னத்துக்காக கேட்டேன்? வேலைக்கு போன ஆம்பளை வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன கேள்வி. பேசாதே. மர்சியாதாவா நீ பேசு. சரி, இந்த மூட்டையில என்ன இருக்கு? நில்லு, என்கிட்ட பேச மூட்டை கிட்ட போகாதே. அமைதி அமைதி. விடு என்ன ரிசியானா, தோலை கடிச்ச தவறத்தை நினைச்சியா? இப்ப கான், படே கான், பஹதூர் கான், தௌலத் கான். என்னன்னா இதெல்லாம்? சாக்குக்குள்ள இருக்கிறத பார்த்தா மூக்கு மேல கைய வைப்பீங்க, அவ்வளவு அசல். இவைகளெல்லாம் எப்படி என்ன கிடைத்தது? ஆண்டவன் தந்த பரிசு. இருக்காது, ஆண்டவனின் கருணை இவ்வளவு தாராளமாக இருந்ததில்லை. இல்லையே ஏஷா, அதிர்ஷ்டத்தின் வெகுமானம். நம்ப மாட்டேன். உடலில் வலிமையும் பாலில் கூர்மையும் இருக்கும் போது உனக்கு பணம் வந்த வழி எனக்கு புரிகிறது. நீ மனம் மாறிவிட்டாய், குணம் கெட்டுவிட்டாய் அண்ணா. ஐயேஷா வேண்டாம், வஞ்சனைக்கும் குரோகத்திற்கும் காரணமான இந்த பணம் நமக்கு வேண்டாம். இடுகின மனதை இரும்பாக்கும், இன்பத்தை கசப்பாக்கும் இந்த பணம் நமக்கு வேண்டாம். குடிசை வீட்டு அமைதி போய்விடும், அன்பு போய்விடும், பாசம் போய்விடும், காதல் போய்விடும். கொடுத்து விட அண்ணா. ஐயேஷா, ஆண்டவன் சாட்சியா சொல்லுகிறேன், இது அபகரித்த பொருள் அல்ல, யாருக்கும் சொந்தமானதும் அல்ல. கத்தியை காட்டி காசி வரைக்கும் புத்தி கெட்டவனாக இந்த அலிபாபா வாழ்ந்ததில்லை. இதுவரை என் கத்தி நியாயத்திற்கு போராடி இருக்கிறதே தவிர துரோகத்திற்கு துணை செய்ததில்லை. ஐயேஷா, இவ்வளவு நாட்கள் என்னுடன் பழகும் என் மனம் தெரியவில்லையே. என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. பரவாயில்லை ஐயேஷா. மர்ஜியா எங்கே? மர்ஜியானா, மர்ஜியானா. புல்புல், தௌலத், இதெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்துவீங்க. இது நிஜம் வைரமா? இல்ல கண்ணாடி, அதுல உன் லட்சணத்தை பார்க்கலாம். ஆளை பாரு, பப்படப்பட படப்படப்படன்னு டால் அடிச்சு கண்ணை பறிக்குது. நிஜம் வைரமான்னு கேக்குறீங்க. ஆமா, இது பித்தளையா? ஆமா, அடுக்கு பாத்திரம் அண்டா எல்லாம் பண்ணலாம். கொஞ்சம் புளிய போட்டு தேய்ச்சி பாரு. உன் கால்பட்ட வேலை, கணக்கில்லாத பொருள்கள் கிடைத்து விட்டது. நம் வீட்டை அதிர்ஷ்டம் தேடி வந்திருக்கும் பொழுது உன் கண்களிலே ஏன் இந்த கவலை? ஏன் இப்படி தனியாக வந்து விட்டாய்? ஒளி வந்த பின் இருளுக்கு என்ன வேலை? அமைதியை தருவது இருள்தானே. உங்கள் அதிர்ஷ்ட சக்கரம் உருளும் வேகத்தில் என்னை போன்ற அநாத செடிகள் அதில் சிக்கி அழிய வேண்டியதானே. இல்லை, மங்காது தழைத்திடும். அதிர்ஷ்டம் ஒரு போதை. நான் நிதானத்தை இழக்க மாட்டேன் மார்த்தியானா. நம் எதிர்கால வாழ்க்கை சிறந்த காவியமாக எழுதி முடித்து விட்டேன். உங்களுக்கு அளவில்லா செல்வம் கிடைத்து விட்டது. இனி வாழ்த்துகளும் வரவேற்புகளும் ஆமாம் சாமிகளும் வந்து குவியும். உலகத்து அழகிகளும் செல்விகளும் உங்களை அறிமுகம் செய்து கொள்ள காத்திருப்பார்கள். இப்பொழுது நீங்கள் என்னிடம் படிக்கும் காதற் காவியம் அப்பொழுது ஏடு ஏடாக காற்றில் பறக்கும். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே? மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே? காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே? சௌக்கியமா? சௌக்கியம்தான்ப்பா. பாத்தியா, நம்ம அலிபாபா இப்ப புது மாளிகை கட்டிட்டாரு. பணம் வந்து அந்த மனுஷன் குணம் மாறல. அதே அன்பு ஏழைங்க மேல பிரியம். அம்மாவா, அவர் ஏழையா இருந்ததுனால அவங்க கஷ்டம் தெரிஞ்சவர். இப்ப அவருக்கு பணம் வந்ததை பத்தி அண்ணன் வீட்டுல ஏகப்பட்ட பொறாமை. புதிய மாளிகையா தானமா தர்மமா ஊரே அமக்கலப்படுகிறது. எங்கும் அலிபாபாவின் பெயர் கொடிகட்டி பறக்கிறது. என் வயிறு பற்றி எரிகிறது. இந்த பணம் ஒரு விபச்சாரி. என்னிடமும் வாழ்கிறார், அதே சமயம் அந்த அன்ன காவடியிடமும் போய் சேர்கிறார். இந்த பணத்திற்கு பத்திரியாகவே இருக்க தெரியாது போல் இருக்கிறது. மனம் குமரி பயனில்லை. அவன் பணம் கரையை வழி தேட வேண்டும். அவனுக்கு இவ்வளவு செல்வம் எங்கிருந்து கிடைத்தது? அதை நாம் முதலில் ஆராய வேண்டும். ஆராய்ச்சி முடிவதற்குள் அலிபாபா அமீராகி சுல்தானா கூட ஆகிவிடுவார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அலிமா, உனக்கு என்ன தோன்றுகிறது? பயத்தில் அடித்துக்கொண்டு அழ தோன்றுகிறது. ஏதாவது தந்திரத்தை யோசித்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க உங்களுக்கு மூளை இல்லையே என்று வருந்த தோன்றுகிறது. அலிமா, நீதான் இதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும். சாதுரியமாக இந்த ஈடு பண்டிகைக்கு அலிபாபாவே நம்ம வீட்டுக்கு விருந்து கழைங்க. விருந்துக்கா? நாம் அழைத்தால் அலி வருவானா? உங்களை விட அலியின் மனதை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். பாசத்தை மறக்கும் குணம் அவனிடம் கிடையாது. விருந்துக்கு வந்தவுடன் அவனிடம் நீங்கள் தந்திரமாக பேசி பலர் ஆலைக்குள்ளா போடுவதும் காசுக்கு, சிலர் கூடுவதும் குழை வந்ததும் காத்துக்கு 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 நாம ஆடுவதும் பாடுவதும் காத்துக்கு பலர் ஆளைக்குள்ளா போடுவதும் காத்துக்கு சிலர் கூடுவதும் குழைவதும் காத்துக்கு 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 தம்பி இந்த ஏற்பாடெல்லாம் உனக்காகவே தான். நன்றா இருந்ததா அண்ணா? தங்கள் திருப்தி தான் எனக்கு ஆனந்தம். குழந்தையற்ற எனக்கு எதிர்கால வாரிசு நீதானே. அரண்மனையை சுற்றி பார்த்து வருவோம். எங்க போகிறார்கள்? பல வருஷங்களுக்கு பின் சந்திப்பவர்கள் அல்லவா, மனம் விட்டு பேசுவார்கள். என்ன இருந்தாலும் சகோதர பாசம் விட்டு விடுமா? இத்தனை வருஷமா அந்த பாசம் எங்க போயிருந்ததோ அதை காட்ட சந்தர்ப்பம் வர வேண்டாமா? ஆமா ஆமா, வாங்க சர்பத் சாப்பிடுங்க. ஐயா எல்லாம் அந்த பக்கம், அம்மா எல்லாம் இந்த பக்கம், நான் எந்த பக்கம்? நீ நம்ம பக்கம் தான். உண்மையில நீ ஒரு பெரிய கோமாளிதாப்பா. நீங்க நல்லா இருக்கணும். நீங்க சிரிச்சீங்கன்னா வாயிலேருந்து முத்தா கொட்டு. அச்சா தௌலத், ஒரு நல்ல கதை சொல்லு பார்ப்போம். கதையா சொல்லட்டுமா? அலி, காலமெல்லாம் உன்னை நினைத்து கதறி இருக்கிறேன். இந்த இடங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்பா அம்மாவின் ஞாபகம் வந்து விடுகிறது. ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தும் நாம் ஒன்றாக வாழ முடியவில்லையே. வருத்தப்படாதீர்கள் அண்ணா. இப்போதான் அந்த ஆசையை பூர்த்தியான கடும் பட்னியால் நீங்கள் கஷ்டப்படும் கண்ணார பார்த்து கொண்டிருந்து நான் மன்னிக்க முடியாது மாப்பாவி. அப்படி சொல்லாதீர்கள் அண்ணி. இதோ பார், உன் கல்யாணத்திற்காக நான் சேமித்து வைத்திருக்கும் நகைகள், இவற்றில் உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள். வேண்டாம், நீ எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதுகள் எல்லாமே உன்னுடையவைதானே. இவற்றை நீங்களே அனுபவியுங்கள். ஆண்டவன் எனக்கு நிறைய செல்வத்தை அளித்து விட்டான். ஆமா ஆமா, நீயும் பெரிய பணக்காரன் தான். தம்பி, உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படி கிடைத்தன? அதையும் கேட்டால் ஆச்சரியப்படுவேன். ஆனந்தத்தோடு உன்னை ஆசீர்வதிப்பேன். தயவு செய்து அதை மட்டும் கேட்க வேண்டாம். அது ரகசியமாகவே இருக்கட்டும். நான் ஆயேஷாவிடம் கூட சொல்லவில்லையே. அதுதான் சரி. என்னிடம் சொன்னாலும் சொல்லிவிடலாம். ஆனால் இந்த பெண்களிடம் மட்டும் ரகசியத்தை சொல்லிவிடக் கூடாது. அம்பலத்திற்கு வந்துவிடும். ஆமா தம்பி, உனக்கு இவ்வளவு செல்வங்கள் எப்படித்தான் கிடைத்தன? என்னை மன்னிக்க வேண்டும். சரி, ஒரு சின்ன விஷயத்தை உன் கூட பிறந்த அண்ணனிடம் கூட சொல்ல மறுக்கிறாய். நான் செத்த பிறகு என் ஆவி வந்து உன்னை சுற்றி கொண்டே இருக்கும். செத்தவன் மனதிலே குறை இருக்கக்கூடாது என்று நாம் வேதம் சொல்லுகிறது. பிறகு உன் இஷ்டம். வருத்தப்படாதீர்கள் அண்ணா, அந்த ரகசியத்தில் பெரிய ஆபத்து இருக்கிறது. வேண்டாம், நீ என்னிடம் சொல்ல வேண்டாம். மனக்குறையோடு செத்தால்தான் நான் ஆவியாக வந்து நீ வாழ்வதை பார்த்து ஆனந்திக்க முடியும். இல்லை அண்ணா, சொல்லுகிறேன். ஒரு நாள் அந்த திருட்டு ராஜாவுக்கும் அவனை சேர்ந்த ஆட்களுக்கும் கொஞ்சம் கூட நான் நிம்மதியே கொடுக்கல. மார்ஜியான கைய ஒரு திருடன் தொட்டா உடனே காஞ்சி அவரை கொண்டு எப்படி மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன் மன்னிக்கிறேன். கதை சொன்ன வேகத்துல என்னையே நான் மறந்துட்டேன். இந்த பிடி எல்லாம் இந்த குருவோட சிக்ஷை. என் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைந்து விட்டேன் அலி. அண்டாக்கா கசம் அபூகா ஹுக்கும் திறந்திடு சீசே. அண்டாக்கா கசம் அபூகா ஹுக்கும் மூடிடு சீசே. திறந்திடு சீசே, மூடிடு சீசே. தம்பி, அங்கு எவ்வளவு பொருள்கள் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு? ஏராளமாக அண்ணா. பெட்டி பெட்டியாக தங்க நகைகள், பை பையாக மொகராக்கள், முத்து மாலைகள், நவரத்னங்கள். அது திருடர் புகையே அல்ல, தங்க சுரங்கம். இந்த விஷயம் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆம், இதை யாரும் சொல்லிவிடாதீர்கள். சொல்லுவேனா? இனி இந்த ரகசியம் என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்பொழுது நான் போய் வரட்டுமா? என் பெருமைக்குரிய தம்பியை மரியாதையாக அனுப்ப வேண்டாமா? என்னங்க பேசிக்கிட்டே இருக்க, பிச்சுக்கிட்டு போய்களை கைது செய்யுங்கள். ஐயா 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 ஐயா. என்னண்ணா இது? ஏன் பாபாவை கைதாக்கினீர்கள்? அண்ணா, உன் அண்ணனை விட்டு அவன் கொலைகாரன். நம்ப மாட்டேன். அன்போடு பேச அழைத்தேன், அறையில் இருந்து கத்தியை எடுத்தான். பழைய வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டு படுகொலைக்கு துணிந்தான். ஷேர்கான் வராவிட்டால் நான் இந்நேரம் பிணமாயிருப்பேன். ஆம், உண்மை. அவ்வளவும் கட்டுக்கதை. கேளேஷா, நான் பொன் சேர்த்த வழி சூதா புரிந்து கொண்டது. இந்த வஞ்சக நரி அலிபாபாவை கொண்டுவிட்டால் அத்தனை பொன்னும் பொருளும் தனக்கு கிடைக்கும் என்ற பேராசையால் நாகப்பாம்பாக மாறிவிட்டான். வேண்டாம் அண்ணா, பணத்தின் ஆசையால் பாசத்தை இழந்தான் காசிம் என்று அவைச்சொல்லுக்கு ஆளாக வேண்டாம் அண்ணா. அவரை விட்டு விடுங்கள் அண்ணா. அண்ணா, எங்கள் செல்வம் எல்லாம் உங்கள் முன் போட்டு விடுகிறோம். பழையபடி விறகு வெட்டியே பிழைக்கிறோம் அண்ணா. விட்டு விடுங்கள் அண்ணா. ஐயேஷா, இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. என் உயிருக்கு உலை வைத்தவன் சாகத்தான் வேண்டும். அண்ணி, நீங்களாவது சொல்லுங்கள் அண்ணி. சற்று நேரத்திற்கு முன் ஒற்றுமையாக வாழலாம் என்று சக்கரை போல் பேசினீர்களே, நீங்கள் சொன்ன ஒற்றுமை இதுதானா அண்ணி? அண்ணி, விடுதலை செய்ய சொல்லுங்கள் அண்ணி. என் கணவரை கொல்ல வந்தவனுக்கு எப்படிடி விடுதலை கொடுக்க முடியும்? எங்கிருந்தோ வந்து எங்கள் குடும்பத்தில் குடியேறியவளே, இது எங்கள் தாய் வீடு. என்னை உதைக்கவும் என் அண்ணனை கைது செய்யவும் நீ யார்? அண்ணா, தம்பி தங்கை என்ற பாசத்தை இவளின் அதிகார சுவர் மறுத்து விட்டதா? நாங்கள் யார் என்பதை சிறிது எண்ணிப்பார் அண்ணா. அண்ணா, அண்ணா, இது என்னதான் அழுதாலும் தொழுதாலும் உங்க அண்ணாவின் அதிகாரம் இங்கே செல்லாதம்மா, செல்லாது. என் கண்ணொளிப்பட்டால் அவர் கருகி சாம்பல் ஆகி விடுவார். இழுத்துக்கொண்டு போங்கள் இவனை. பெண்ணுருவத்திலே நரபலி வாங்கும் பைசாசமே, உன்னை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன், என்னுடைய அண்ணனுக்கும் இந்த முடிவை கொடுத்து விடாதே. சாப நாடகத்தை வெகு பக்குவமாக நடத்தி முடித்து விட்டார். அதிலே பங்கு கொண்டு நம்முடைய குற்றம்தான், நாம் தான் குற்றவாளி. சபாஷ், நல்ல முடிவு, ஆமோதிக்கிறேன். மார்ஜியானா, சாகும் போதுதான் சில மனிதர்களுக்கு ஞானம் பிறப்பது வழக்கம். அது உன் விஷயத்தில் சரியா இருக்கிறது. அலிபாபா, உனக்கு ஏற்பட்ட இந்த பரிதாப நிலையை கண்டு நான் ஆனந்தப்படுகிறேன். மார்ஜியானா, என்ன சொல்லுகிறாய்? மார்ஜியானா, நீயா இப்படி பேசுவது? நானேதான், அடிமை மார்ஜியானா தான். உன் அண்ணன் அலிபாபாவினால் வஞ்சிக்கப்பட்ட அனாதை மார்ஜியானா தான். என்ன, உன்னையும் வஞ்சித்தானா? ஆமாம் ஹுசூர், அன்றே ஷேர்கான் என்னை அழைத்த போது வந்திருந்தால் உங்கள் மாளிகையில் சுகபோகமாக வாழ்ந்திருப்பேன். என்னை மன்னியுங்கள். இவனை நம்பினேன். அர்ப்பனுக்கு வாழ் வந்தவுடன் அன்பு போய்விட்டது, பண்பு போய்விட்டது. என்னை அடிமையை போல் நடத்த ஆரம்பித்தான். மார்ஜியானா, நீயுமா மாறிவிட்டாய்? காற்றடிக்கும் பக்கம்தானே அலை புரளும். அழகான பெண்கள் ஆபத்தானவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நிறுத்து. கள்ளமில்லா மனத்தோடு உன்னை காதலித்ததற்கு நீ செய்த கைமாறு எனக்கு தெரியும். துல்லியமான அன்பால் நேசித்த எனக்கு நீ துரோகம் செய்தாய். உன்னை பைக்கு பை வாங்காமல் விடமாட்டேன். பேகம் சாஹிபா, என் கையால் இவன் செத்தால் தான் நீதிக்கு பெருமை உண்டு. பேகம் சாஹிபா, இவள் நடிக்கிறாள். அவ்வளவும் பசப்பு இல்லை, வெறுப்பு. ஷேர்கான், பெண்ணின் மனம் இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஏமாந்த பெண்களின் மனது எரிமலை போல் குமுறும். அவள் வஞ்சத்தை அவளே தீர்த்துக் கொள்ளட்டும். மிக நன்றி பேகம் சாஹிபா. பெண்ணை ஏமாற்றும் முன் போன்ற புல்லர்களை சாதாரணமாக கொல்லக்கூடாது, சித்திரவதை செய்து கொள்ள வேண்டும். எந்த நாட்டிய கலையை தடுத்து நான் ஆடக்கூடாது என்று கட்டளையிட்டாயோ அதே நாட்டியம் உனக்கு யமனாக மாறுவதை பார். இன்ப காதல் இழக்கனேதான் கொஞ்சமேனும் பொறுக்க மாட்டாள் உன்னை விட மாட்டேன் உண்மையில் நானே உன்னை விட மாட்டேன் உண்மையில் நானே अंडा का कसम अबू का हुक्म तिरंदड़ सी से अंडा का कसम अबू का हुक्म मूड़ी सी से गजानावा सेल्वत्तिन अणेकट्टा நான் இப்போ அமீர் காசிம் இல்ல காரிம் இல்ல சுல்தான் அதுவும் இல்ல சுல்தான் இல்ல பாதுஷா சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி மார்த்தியானா நீ மட்டும் இல்லாதிருந்தால் நான் செத்துத்தான் போயிருப்பேன். ஓ சாவதற்கு பயப்படுகிறீர்களே? முன்பெல்லாம் பயப்பட மாட்டேன். என் முத்தார சிரிப்பழகி நீ வந்த பிறகு உன்னை விட்டு பிரிவதென்றால் மனம் கேட்கிறதா மார்ஜியானா? பாபா மார்ஜியானா 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 அட நீங்க இருக்கற அண்ணா உன்னிடம் சொல்லி மார்ஜியானாவுக்கு சரியான பரிசு நான் கூட மறந்து விட்டேன். மார்ஜியானா என் உயிரை காப்பாற்றிய உனக்கு என்ன பரிசு வேண்டும் கேள். கேள் மார்ஜியானா. எனக்கு தேவையானதை கேட்டால் மறுக்காமல் தருவீர்களா? சந்தேகம் என்ன? சத்தியமாக தருகிறேன். சரி, அவசியம் வரும்போது கேட்கிறேன், அப்பொழுது கொடுங்கள் போதும். அந்த அவசியம் எப்போது வரும் என்று எனக்கு தெரியும் அண்ணா. கல்யாணமான பிறகு கேட்க போகிறாள் அந்த பரிசை. அது என்ன தெரியுமா? அண்ணா சண்டை நடக்கும் போது அண்ணன் காசிம் கான் எங்கோ போனாரே? மறந்தே போய்விட்டேனே, அவர் அந்த குகைக்குத்தான் போயிருக்க வேண்டும். மார்ஜியானா நான் போய் பார்த்து வருகிறேன். வருகிறேன் ஐயா. கதவே திறந்து. நான் சொல்கிறேன், கதவே திறந்துடு. எனக்காக திறந்துடு, திறந்துடு. ஐயோ அல்லா, அது என்ன வார்த்தை? நான் மறந்து விட்டேனே. நினைவு வந்தது. சக்கரம் திறந்திடு, சக்கரம். ஏய் சக்கரம் திறந்திடு. அக்கரம் அக்கரம் திறந்தது. திறந்திடு சன்னம், திறந்திடு சன்னம். திறந்திடு கதவே. எனக்காக பிறந்திடு, மகமதுக்காக பிறந்திடு, பிறந்திடு கதவே திறந்திடு. எனக்காக பிறந்திடு, பிறந்திடு கதவே திறந்திடு, திறந்திடு 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 கதவே திறந்திடு, திறந்திடு 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 திறந்திடு. துறந்துடு கதவே துறந்துடு. காலடி சத்தம் என்ன பிடிச்சிருவாங்க, என்ன கொன்னுடுவாங்க, இப்ப என்ன செய்ய? அப்படி என்றால் இது இங்கு நடக்க காரணம் என்ன? அடிமை சர்தார். உன் பெயர் என்ன? என் பெயர் முகமது கான். இருந்தாலும் நான் உங்கள் அடிமை சர்தார். என்னை இங்கிருந்து போக விட்டுருங்க சர்தார். நான் இனிமே இங்க வரமாட்டேன் சர்தார். என் உயிருள்ள வரையிலும் உங்கள் நன்மைக்காகவே ஆண்டவனை வேண்டுகிறேன் சர்தார். ஆண்டவனை வேண்டுகிறேன் சர்தார். சர்தார் சர்தார் என்ன விடுதலை செய்வீங்கன்னா என் சொத்துல பாதிய கொடுத்துறேன் சர்தார். இல்ல சர்தார், என் சொத்து பூராவையும் தந்துடுறேன் சர்தார். என்ன மன்னிச்சிருங்க சர்தார். சர்தார் 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 என்ன மன்னிச்சிருங்க சர்தார். அமீத், जरूर। हुजूर 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 बनंगे हुजूर डाइवर बनंगे हुजूर 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 डाइवर बनंगे सरदार 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 डाइ तरीमा எனக்கு यार में வெறுப்பென்று தெரியும் 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 உங்க சொத்தை திருடுறவங்கிட்ட இல்லை அப்போ முகமத்கா எனக்கு மிக வெறுப்பு ஒரு கோழையிடம் நீ கோழையிலும் ஈழ்வான கோழை அமீத் அந்த பேராசக்காரனின் பிணத்தை தலைகளாக தொங்க விடுங்கள் மறுபடியும் நமக்கு தெரியாமல் வருபவர்களுக்கு இந்த கதிதான் என்று தெரியட்டும் சீக்கிரம் அடுத்த நகரில் பெரிய கொள்ளைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன் புறப்பட வேண்டும் அண்டா காகம் அபுகா ஹுக்கம் திரண்டடு சீசே हुक्का हुक्कम मोटी डिस्ट्री से अंडा का कसम अबू का हुक्म तिरंदड़ सी से अंडा का कसम अबू का हुकुम मूडिड़ सी सेम अबू हुसैन कोल्लैयुम कोलैयुम पिल्लै विलैयाट्टाग इरुक्किरदु अवनुक्कु इन्रु कासिम खानिन तलै पोल नालै अबू हुसैन तलै उरुलाद एन्बदु एन्न निश्चयम यार तलै उरुंडाल एन्न उरुला विट्टाल एन्न मरणम பேராசியின் விளைவு ஆறுதலாக இருக்கு இப்படிப்பட்ட பொறாமைக்கார அண்ணன் நம்முடன் பிறக்கவில்லை என்று எண்ணிக்கொள்வேன் மர்ஜியானா இனி நாம் நடப்பதை பற்றி கவனிக்க வேண்டும் நடப்பது என்ன நமது மத சம்பிரதாயம் உனக்கு தெரியாதா மர்ஜியானா தலைவேறு முண்டம் வேறாக நாம் சவ அடக்கம் செய்யக்கூடாது மறைத்து வைக்கலாம் என்றாலும் துக்கம் விசாரிக்க வருகிறவர்கள் முக தரிசனம் வேண்டும் என்று துடித்து போவார்களே இப்பதற்கு என்ன செய்வது சரி கவலைப்படேல் எல்லாம் நான் கவனித்துக் கொள்கிறேன் இதற்கு உன் நாட்டியம் பயன்படாத மார்ஜியானா சரிதான் இப்போ என்ன காசிம் கானின் கல்யாணமா நடக்க போகிறது நான் நாட்டியமாட பாபா பாருங்களேன் நான் செய்கிற வேலையை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மார்ஜியானா கள்ளர்கள் வேறு இந்த பிரேயத்தை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருப்பார்கள் கழுகுகள் போல. சரி இருங்கள், இதோ வருகிறேன். எங்கே போகிறாய்? தலையும் முண்டமும் ஒட்டுவதென்றால் தைரியம் மாத்திரம் போதாது பாபா, அதற்கு தலையில் கொஞ்சம் மூளையும் வேண்டும். சே சே சே, இது என்ன இது? நூறு பழசா போச்சுதா இல்லை என் கை பழசா போச்சுதா? இப்படி அடிக்கடி அருந்தருந்து போகுதே. ஓஹோ, விளக்கு வச்சு போச்சு இல்ல, கண்ணு தெரியல. குலாம் தாத்தா எவன்டாது? நான் தான். आलेकुम सलाम, आलेकुम सलाम, वाह वाह वाह, उकार उकार उकार, पाई पड़तुमा, पनावेला उकार रिया, चाया कुड़ी गिरिया, पिने ना काल की शेरपा, काई कोरया, ताले की तोपिया, अड़ाचा, ये ना ये इप्रिय आवश्यक पड़ रहा है, वैले या बीट काल बंदा उड़ने वाली ये तोड़-तोड़ पुलर के, हाँ, अपड़ी लाना उड़ने ले, आम बड़ेगे बंदा आवंगले वासल இப்போ நீ ரொம்ப அவசரமான வேலையா தான் வந்திருக்கேன். அவசரமான வேலையா என்ன? கால் செருப்பு கடிக்குதா, வாறு போடணுமா, புது தோல் மாத்தணுமா? அட சே 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 சே, இந்த கிழவனுங்க வாயே இப்படித்தான், பள்ளி மாதிரி தோணா 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 தோணான்னு என்ன பேசி விட மாட்டேங்கிறியே. கோவிச்சுக்கப்படாது, பொம்பளைங்களை பார்த்தா எனக்கு புதுசு புதுசா கல்பனை மூளைக்கு உதயமாகும். எனக்கு கிழவனுங்களை கண்டாலே ரொம்ப பிடிக்குமே. இருக்கும் 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 இருக்கும். ஏன்னா அழுகுன பழத்தை அணில் திங்கிது இல்ல, அந்த மாதிரி நான் உன்னை திங்க முடியாது. தாத்தா ஊசி நூல் எடுத்துக்கோ. இருமா, இரு இரு இரு, இடம் எங்க, வேலை என்ன, கூலி என்ன, நாடு கூலியா, மாச கூலியா, தவணை வேலையா, அவசர வேலையா? அவசர வேலை தான், மேலும் மனசுக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கணும். வேலை முடிஞ்சது பரிசு பெருசு, பரிசு பெருசு. ஏமா நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. புரியாததுதான், போக போகத்தான் புரியும். இத பாரு, போகும்போது உன்னை கண்ணை கட்டி தான் கூட்டிக்கிட்டு. இது என்னடா அது கண் கட்டி வித்தையா இருக்குது? ஏமா நான் முழுசா போய் முழுசா வருவேனா? இல்ல பாதியா வருவேன். பணம் வேணும்னாக்க புறப்படு. இருமா இரு இரு, நான் சோனா கிட்ட அனுமதி வாங்கிட்டு வரேன். ஏமா சோனா, நான் இந்த வேலைக்கு போனா அனுமதி ஆயிடுச்சு. இரு 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 இரு, பையன் ஊசி எடுத்துக்கிறேன். வா, 30 வருஷம் ஆச்சு. யாருக்கு? என் பிபி சோனா செத்து. நீ தொட்ட உடனே அவன் ஞாபகம் வந்துட்டது. அது ஞாபகமாவே இருக்கட்டும், என்ன உன் பிபி நினைச்சிடாதே. அப்படி எல்லாம் நினைப்பேனா? ஆனா ஒண்ணு, நம்ம போற பாதையில கல்லு இல்லு தடுக்குச்சுன்னா ஒரு கை தாங்கல ஒன்னு அப்படி பிடிச்சுக்குவேன். மயக்கம் கயக்கம் வந்துச்சுது உன் மேல அப்படி சாஞ்சுக்குவேன். அதை நீ வித்தியாசமா நினைக்கப்படாது இல்ல. மல்ல மல்ல மல்ல, உன் கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்ததுல நடந்து வந்த கலப்பே தெரியல. இப்ப என்ன தைக்கணும்? கண்ணு திறந்து பாரு. பணத்தையா தைக்கணும்? வேண்டாமா வேண்டாம். ஒவ்வொரு ராத்திரியும் இந்த கழுத்தறுபட்ட முண்டை வந்து என் கழுத்தை பிடிக்கிற மாதிரி பயம் உறுத்திக்கிட்டே இருக்கும். வேண்டாமா வேண்டாம். பழையபடிக்கு என் கழுத்தை கட்டு, கண்ணை கட்டு. நம்ம நடந்துகிட்டேன். அவசரப்படாதே, இத பாரு. காரியம் முடிச்சுட்டியோ கை மேல 1000 முகரா. முடியாதுன்னா சொல்லு, 300 பேர் பறந்து வருவாங்க. முகர 1000 பாரு. 1000 முகரா. பணம் ஒண்ணு அந்த குலா சாஹிபு சலாம் போட்டு வேலை செய்வாரமா? பணத்தை கொண்டா கொண்டா பணத்தை. முதல்ல வேலை முடிக்கணும், பின்னால் தான் பணம். அப்படியா? அச்சா, இப்பவே அந்த தலையும் முண்டத்தையும் ஒரே நிமிஷத்துல ஒண்ணு சேர்த்துடுறேன். குளத்தை கழுவுறவங்க கூட கண்டுபிடிக்க முடியாது இவர் வேலை செஞ்சா. ஏ ஊசியே, நீ ஒழுங்கான முறையில வேலை செஞ்ச உன் உடம்புல தங்க முலாம் பூச்சிடுவார் இந்த குலாம். ஏமா, இந்த வீட கட்டினது யாரு? பணம் போட்டு கட்டினவர் தான். ஐயோ ஐயோ, பையே 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 பையே. பையே பையே, எங்க என் பையே? பண பையே, இதோ இருக்கு என் கையே. வா போலாம். முள்ள 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 முள்ள. குலாம் தாத்தா, நான் வரேன். ஐயா, இது என்ன அதுக்குள்ளாரியா? என்ன தனியா விட்டுட்டு போனீங்கன்னா அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்றது? வயிறு நிரம்ப விதவிதமா சமையல் பண்ணி சாப்பிடு. கோழி புறா. எனக்கு மைனா தான் பிடிக்கும், அதுலயும் பூவாத மைனா. என்னோட கொஞ்சம் மைனா, அந்த மைனாவை அப்படியே பிடிச்சு அணைச்சு. சரி, நான் வரேன். அல்லாஹ்வின் கருணையாலே சொல்லாமல் வந்ததே யோகம். உல்லாச ராஜபோகம் உன் வாழ்விலே உண்டாகும். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா, நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா, நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. செய்யடா 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 செய்யடா, ஓ செய்யட செய்யட செய்யடா. கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து, கொடுக்கிற தெய்வம் வலுவில் வந்து கூரைய பிரிச்சி கொட்டுமடா. கிடைச்சது நீயும் வாரி இறச்சா கிட்டாத சுகமே இல்லையடா. செட்டாகவே செட்டாக எதையும் சேர்த்து வைக்காதே. செய்யட செய்யட செய்யடா, நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. மீசை நரத்து போனதினாலே, மீசை நரத்து போனதினாலே ஆசை நரத்து போய்விடுமா? வயசு அதிகம் ஆனதினாலே மனசும் கிழமாய் மாறிடுமா? காசிருந்தா காசிருந்தா அதை அனுபவித்திடணும். செய்யட செய்யட செய்யடா, நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. பைசாவை கண்டா நைசாக பேச, பைசாவை கண்டா நைசாக பேச பலரக பெண்கள் வருவாங்க. பக்கத்தில் வந்து பக்கத்தில் வந்து ஹுக்காவை தந்து பாடி ஆடி சுகம் தருவாங்க. பட்டானமே நீ பட்டானமே நீ பட்டாலே இன்பம். எடமையடமையட, நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. செய்யடா 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 செய்யடா, ஓ செய்யட செய்யட செய்யடா. நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். செய்யட செய்யட செய்யடா, நீ ஜல்சா செய்யட செய்யட செய்யடா. சிறுத்தையின் வயிற்றிலிருந்து செம்மறியாடு தப்பி இருக்கிறது, சிலந்தையின் வலையிலிருந்து சிற்றெரும்பு ஓடியிருக்கிறது, பாம்பின் வாய் புகுந்த தேவி ஓடியதாக இப்போதுதான் கேள்விப்படுகிறேன் சாமி, இப்போதுதான் கேள்விப்படுகிறேன். காற்று புக முடியாத குகையிலே கயவன் ஒருவன் புகுந்திருக்கிறான். நம்மையெல்லாம் சோற்றால் அடித்த பிண்டங்கள் ஆக்கிவிட்டு சவத்தையும் தூக்கி சென்றிருக்கிறான். திருடர்கள் கூடாரத்திலே திருடன், தூதர்கள் வட்டாரத்திலே ஒரு சூழ்ச்சிக்காரன். இதை நான் எப்படி நம்புவேன் ஹமீத், நான் எப்படி நம்புவேன்? நாம் 40 பேரை தவிர 42வது ஆசாமியும் அதை உணர்ந்தவனாக இருக்கிறான் என்றால் அது எப்படி நடந்திருக்க முடியும்? மன்னிக்க வேண்டும் ஹுசூர், உடன் பிறந்த சகோதரர்களை விட, உற்றார் உறவினர்களை விட ஒற்றுமையாக இருந்து வரும் நம் கூட்டாளிகளை சந்தேகிப்பது சரியல்ல. சொல்லம்பு பாய்ச்சாதீர்கள், சந்தேகப்பட்டால் எங்களை சிரச்சேதம் செய்து விடுங்கள் தலைவரே. உங்களை குறை சொல்லவில்லை, நம் குடிகெடுக்கும் அந்த கொடியவனின் குரல் வலையை நெருக்க வேண்டும் என்பதற்காகவே உங்கள் இதயத்தை தொட்டு பார்த்தேன். தவறாக நினைக்காதீர்கள். காணாமல் போன சவத்தையும் அதை தூக்கி சென்ற கயவனையும் நாம் எப்படி கண்டுபிடிப்பது? கண்டுபிடித்து விட்டேன். இதோ பிணத்தின் காலில் இருந்த செருப்பிலே ஒன்று. இதன் ஜோடியை கண்டுபிடித்து விட்டால் திருடனை பிடித்து விடலாம் ஹுசூர். சாபாஷ். சஞ்சலமே உருவாகி கிடந்த உங்கள் தலைவனை சந்தோஷ கடலிலே தள்ளிவிட்டீர்கள். என் உடலிலே ஒட்டிக்கொண்டிருக்கும் 80 கரங்களே, 80 விழிகளே, என்பால் கட்டுண்ட 40 மெய்யன்பர்களே, நமக்கு தொல்லை கொடுத்தவனை பிடிப்பதற்கு இதோ துப்பு கிடைத்து விட்டது. ஹமீத், அப்துல்லா, புறப்படுங்கள். நீ தட்டிக்க பாக்குறியா? கொண்டாயா இங்க. ஏய், இந்த ரெண்டு மோகரா. அத்திரி பச்சானா, நீ ரெண்டு கொடுத்துட்டியா? இந்த பொண்ணு மூணு வெச்சுக்க. இந்த அஞ்சு. என்கிட்ட நீ போட்டி போடுற? இந்த பையோட வெச்சுக்க. பையோட வெச்சுக்க. குலாம் சாஹிப் கிட்ட நீ மோத பாக்குற மோதன நசிங்கிடுவ நசிங்கினி மன்னிக்கணும் மன்னிக்கணும் குலாம் சாஹிப் மகாபிரபோடு போட்டி போட்ட இந்த மடையனை மன்னிக்கணும் பரவாயில்லே பரவாயில்லே பிரபு யாரோ எங்கேயும் பார்த்த முக மாதிரி இருக்க இது என்ன பானை சட்டியா பஷார்ல பார்த்தேங்கிறதுக்கு இது ஏன் மோகன்தாயா என்ன இனிமே சிரிச்ச வாயை தச்சு விடுவேன் அப்ப இவரு அட ஆமா ஐயா அதுல என்ன ஐயா கேவலம் இல்ல எங்க நாட்டுல தக்கிலிங்க இலந்தி விலை நூலாக கொண்டு பஞ்சு பாதங்களுடைய பாவையர்களுக்கு புறாவின் இறகினால் செருப்பு தச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி இங்க இவ்வளவுதானா இவரு கசாப்பு கடையில கொத்தி போட்டிருக்கிற கரியெல்லாம் ஒன்னா சேர்த்து தச்சு முழு ஆடாக்கிடுவாரு அது எங்க தேசத்துல கூட மாடுகள் அப்படி தைப்பாங்க அட மாட்டத்தானே இங்க மனுஷனே தப்பேனே இங்க மனுஷனை கூட அப்படி தைக்கிறாங்களா கிராங்க கிராங்க அப்பா உங்களுக்கு கலைமன்னன்னு பட்டம் கொடுக்கலாமே பட்டம் என்னயா பட்டம் 1000 மொகரா கொடுத்தாங்க ஒரு வீட்டுல பணம் தச்சதுக்காக நான் என்னமா உளறிக்கிட்டு இருக்கேன் போல இருக்க அட நீயா வாய கலரை வயத்தறிச்சல கொட்டிக்கிற பிரபு எனக்கும் அப்படி ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு உனக்கு என்ன அதான் கழுத்துல தலை மாட்டிக்கிட்டு இருக்க எனக்கு இல்ல என் வீட்டில் ஏன் உன் பொண்டாட்டிக்கு வாய் நீளமோ இல்ல தலை வைக்கிற வேலைதான் 2000 மொகரா தர்றேன் 2000 இல்ல 5000 தர்றேன் 5000 எப்பா தலையை தைக்கிறதுக்கு முன்னால ஒரு பைய தச்சு வச்சுக்கணும் போல இருக்க இந்த சம்பாதிக்கிறதெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்கு பையன் உங்களுக்கு ஒரு பொட்டியே செய்து தர்றேன் சரி வாங்க வீட்டுக்கு போவோம் காரியத்தை பேசி பணத்தையும் கொடுத்துறேன் அச்சா பவுத் அச்சா உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் செய்யடா 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 நீ தல்கா வாங்க 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 உட்காருங்க பாய எடுத்து போட்டுமா இல்ல பலவையில உட்காருங்களா இந்தாங்க பானி சாப்பிடுங்க இது என்ன கத்தி இந்த கத்திக்கு ஒரே கைவசம் கிடையாது வேணும்னா அப்புறம் மேல தச்சு தரேன் இப்ப பானி சாப்பிடுங்க குலாம் நாங்க கத்திக்கு உறவரவல்ல உன் உயிர் வாங்க வந்திருக்கோம் உண்மையை சொல் எங்க அந்த பணத்தை தச்ச செத்த வீட்டுல தச்சேலியா பண்ற அமீத் சாயபு அந்த கத்தியை கொஞ்சம் சாயபு இத தெரியுதா செருப்பு இதை போல இன்னொன்னு கூட்ட வந்துதா இல்ல நீ பாத்தையா எங்க அந்த பணத்துடைய கால பார்த்தேன் ஐயோ அதஷ்டம் வந்தா கூட ஆபத்து வரும்னு சொல்லுவாங்களே அது சரியாத்தானே போச்சுது சரி அந்த இடத்த சொல்லு அந்த கத்தி கத்தி எடுங்களேன் நான் இடத்த சொல்றேன் எடுங்களேன் कटी पूटिकिट्टु पोच्ची पणत्ते कट्टिच्ची पणत्ते तच्ची 1000 मोहरा कुडुत्तुच्ची मरुबडियु कण्ण कट्टिच्ची इंग अळैच्चु कोंडांदु उट्टिच्ची अडची अमित इंद कळट्टु पसंग एप्पोदुमे नेंजळत्तकारंग निजत्ते उदैक्काम सोल्ल माट्टांग कत्ति एडुत्तुंग सोल्रेन कत्ति एडुत्तुंग संदर्भत्तुक्कु उदवुमेन्नु अंद ऊट कदवल इपड़ी अमित गुलाम साहिब अंदा वीट्टुक्कु पोन वळि ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்ல ஒரு பாலத்துல ஏறி போனதா ஞாபகம் இருக்கு சரி புறப்படுறேன் கண்ணு சோனா நான் இந்த காரியத்துக்கு போனா பூசு போவானாங்குதே டேய் மரியாதையா வா இருங்க 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 அமித் பகலில் போனால் குழப்பம் ஏற்படும் இரவில் போய் அவனை கவனிப்போம் நாங்கள் வந்து போன விஷயத்தை வெளியிட்ட உன் உயிர் போய்விடும் ஜாக்கிரதை எல்லாரும் வாயால பயமுறுத்துறாங்க நீங்க கத்தி காட்டி பயமுறுத்துறீங்க கத்திக்காவது மரியாதை கொடுங்க திருடலை கண்டுபிடிக்க திருவிழச் சீட்டா நான் தான் அவன் உடலை பதம் பார்க்க வேண்டும் சீட்டு என் பேருக்குத்தான் விழுந்திருக்கிறது 10 நாட்களாக என் பட்டாக்கத்திக்கு கூரேற்றி வைத்திருக்கிறேன் எனக்கு கொடுங்கள் முதல் உரிமை பனங்காயை சீவுவதைப் போல அவன் தலையை சீவி எரிந்து விடுகிறேன் உத்தரவு இல்லாமல் உள்ளே நுழைந்த அந்த துரோகியை உருத்தெரியாமல் ஆக்கும் பொறுப்பை உங்கள் தலைவனையே ஏற்றுக்கொள்ளப் போகிறான் அடையாளமிட்ட வீட்டிலே நாளை காலை அழுகுரல் ஒப்பாரி புலம்பல் அந்த வீட்டிலும் அடையாளம் போட்டு அது அடுத்த வீட்டிலும் அதே அடையாளம் இங்கேயும் எல்லா வீடுகளிலும் ஒரே அடையாளம் எவனோ புத்திசாலியான எதிரி நம்ம ஏமாற்ற பார்த்திருக்கிறான் புறப்படுங்கள் பாக்தாத்தின் கனவான்களே சீமாட்டிகளே எதிர்பாராத விதமாக அமீர் காசிம் கான் இறந்து விட்டதால் அவரின் சகோதரர் அலிபாபா இந்த சொத்துக்களுக்கு வாரிசாகிறார் அலிபாபா ஏழைகளின் துணைவர் அவரால் தான் பாக்தாத்தின் குடிசைகளெல்லாம் மாளிகைகளாகிவிட்டன அவரையே காசிம் கானுடைய ஸ்தானத்திற்கு நியமிக்கிறேன் அமீர் அலிபாபா அமீர் அலிபாபா அமீர் அலிபாபா ஜிந்தாபாத் மற்றவர்களை போல் நீயும் வாழ்த்த ஆரம்பித்து விட்டாயா மார்ஜானா ஆனால் மார்ஜியானாவின் வாழ்த்து மாறுபட்டது எப்படி செல்வத்தை கண்டதால் ஜிந்தாபாத் கூறியே செவியார வாழ்த்துகின்றார். உள்ளத்தை கண்டதால் உயிர் காதல் கொண்டனார் உருகியே மார்ஜானாவின் மாறாத அன்பு கடுமையாகிவிட்ட அலி பாபா. பாபா, நாம் பணக்காரர்களானவுடன் அடிக்கடி தொல்லைகள் வருகின்றன. உண்மை. தங்கச் சுரங்கத்தில் விடிகள் வெடிப்பதில் ஆச்சரியம் இல்லையே. பாபா, நான் உங்கள் மனைவி ஆகிவிட்டால் உங்களை காப்பாற்றும் கடமையும் அக்கறையும் எனக்கு அதிகமாகும் இல்லையா? சத்தியமா ஒண்ணும் தெரியாதுங்களே. ஒன்றும் தெரியாது. அப்படி என்றால் உன் உயிரைப்ப இந்த உலகத்திற்கு ஒன்றும் தெரியாமல் போய்விடும். இங்கிருந்து என்னுடைய 10,000 முகராக்களையும் விலை மதிக்க முடியாத ஆவரணங்களையும் வாரிக்கொண்டு போறவன் யார்? அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்றேங்க, எனக்கு தெரியாதுங்க. ஆமா, உங்களை ஒண்ணு நான் கேட்க விரும்புறேன், நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே. இங்க இவ்வளவு நாணயமும் நகையும் துட்டுமா கொட்டி வச்சிருக்கீங்களே, இதுல கொஞ்சம் யானை இங்க எடுத்துக்கிட்டு போனா என்னன்னு கேட்டா முட்டாள். ஏழைகளுக்கு துட்டு இல்லை, திட்டுதான் கிடைக்கும். எனக்கு பணம் போவதை பற்றி கவலை இல்லை. என்னுடைய முகாம் இன்னொருவனுக்கு எப்படியோ தெரிந்து விட்டது. அவனைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். இரட்டு பயல் ஒரே நாளில் சீமான்களுக்கெல்லாம் சீமானாக மாறியிருப்பான். ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிட்டானா? உசூர், எனக்கு தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. யார் அவன்? அவன் தாங்க அலி பாபா. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பணக்காரனா மாறிட்டான். அலி பாபா? காசிம் கானின் தம்பியா? ஆமாங்க, அவன் வீடு கூட பாலத்துக்கும் பக்கத்துல இருக்குதுங்க. கட்டாயம் அலிபாபாவாகத்தான் இருக்க வேண்டும். அலிபாபா தான் ஏழைகளுக்கு பணத்தை அண்டி கொட்டுறவன். சலாமுங்க, சலாமுங்க. நல்ல சமயத்துல உங்களுக்கு ஞாபகம் வந்தது. சர்க்கா, என்னை விட்டுடுங்க. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் செருப்பா தச்சு மாட்டிக்கிட்டே இருக்கிறேன். உசுர் ரொம்ப கஷ்டமா இருக்குது. உசுர் ஹமீத், இந்த துரோகியை என் கண் பார்வையில் படாமல் தூரழைத்து செல்லுங்கள். அப்துல்லா, ஆண்டவனே, நான் தப்பிச்சேன், நான் தப்பிச்சேன். சும்மாவா சொன்னாங்க? கோவம் உள்ள இடத்துலதான் பணம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும், ஆண்டவன் உங்களை காப்பாத்தணும். இன்னும் அந்த கோகையில பொண்ணும் பொருளும் வந்து குவியணும். உசூர், 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 உசூர். அல்லாஹ் தஆலா உங்களை கண்ணை திறந்து பார்க்கணும். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ரகசியத்தை யாரிடத்திலையும் சொல்ல மாட்டேன். உசூர், கவலைப்படாதே குலாம். உன்னுடைய எல்லா கோரிக்கைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்வார். இதுல அன்பு, இதுல நேசம், இதுல பாசம். அல்லாஹ் கருணையால இனி எனக்கு ஆபத்தே இல்லை, கவலையே இல்லை. ஸலாம் அலைக்கும், ஸலாம் அலைக்கும். இல்லையா ஐயா, உங்க ஐயா தான் இந்நேரம் சக்கையாக்கி சாரை புளிஞ்சு எடுத்துக்கிட்டாரு. நீங்க என்ன ஐயா பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்ல, உன்னை இந்த தண்ணியில குளிக்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லையா? ஆமா. இந்த தண்ணியிலயா? ஆமா ஐயா, இந்த கொதிக்கிற தண்ணியிலயா? நீங்க நாசமா போலாம். ஐயா, அப்படி நான் குளிக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்தா கொஞ்சமா வெந்நீர் வச்சு அதுல கொஞ்சம் பன்னீரை ஊத்தி எங்களை குளிக்க வச்சு பார்க்கப்படாதுங்களா? நான் என்ன உருளைக்கிழங்கா? இதுல தள்ளி என்ன உரிக்க பாக்குறீங்களா? ஐயா, 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 வேணா ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. ஐயா, இது கொதிக்கிறது தண்ணியா? நான் உள்ள கண்டிப்பா செத்து போவேன். அலி பாபா, புலியை எதிர்க்கிறது பூனை. ஜல்தி புறப்படுங்க, போய் உங்க அப்பா கல்லறைக்கு கை நிறைய பூவை போட்டு வணங்கி விட்டு வாங்க. நான் ஒரு எண்ணெய் வியாபாரி, ஈராக்கிலிருந்து வருகிறேன். அதான் தெரியுதே. ஐயா, உங்க எண்ணெயில கலப்ப கலப்ப உண்டா? வாடகைங்கிறத காணுமே. சுத்தமான எண்ணெயில் மனம் இருக்காது, ஆனால் குணம் இருக்கு. நல்ல வேளை ருசி இருக்காது, ஜீரணமாகும்னு சொல்லாம போறீங்களே. ஐயா, நீங்கள் என்னை நாடி வந்த காரணம்? தங்களுடைய குணாதிசயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊரார்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிறகு சாதா உங்களை பற்றிய நினைவுதான் போங்கள். என்ன வியாபாரிங்கிறது சரியா போச்சு. சும்மா வளவளவளவன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, வந்த விஷயத்தை சொல்லுங்க. நான் நாளை பெர்ஷியாவுக்கு போக வேண்டும். இன்று இரவு இங்கு தங்கி போகலாம் என்று. தங்கறதுக்கு இங்க இடம் இல்ல, பக்கத்துல சத்திரம் இருக்கு, அங்க போங்க. சந்தோஷமா, சௌக்கியமா, ஆனந்தமா, அமக்கலமா தங்கலாம். என் கூட்டம் அதிகம், அங்கு வசதியாக. பரவாயில்லை, நீங்கள் இங்கேயே தங்கலாம். வீடு தேடி வந்தவர்களை உபசரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பீப்பாய்களை எல்லாம் பின்பக்கம் கொண்டு போய் இறக்கி வைக்க பாருங்கள். உங்களதான்ப்பா அந்த பீப்பாய்க்கெல்லாம் இறக்கி வைங்களேன். அற்புதம் அற்புதம். எட்டாத உயரத்தில் இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேல் அழகான மாளிகை கட்டி முடித்த உங்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது. இதை கட்டி முடித்த பெருமை எனது முன்னோர்களை சேர்ந்தது. இது எனது பூர்வீக சொத்து. அப்படியா? வாழ கொடுத்து வைத்தவர் நீங்கள். எல்லாம் அல்லாஹ்வின் கருணை. அந்த கருணை இருப்பதினால் தான் நாம் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நல்லா சேர்ந்தீங்க, நல்லா சேர்ந்தீங்க. எல்லா பீப்பாய்களையும் ஒழுங்காக கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். ஒழுங்கா வந்து சேர்ந்துடுச்சு. 39 வந்தாச்சு, உங்களை சேர்த்தா 40 ஆச்சு. நல்ல பசங்களை கூட்டியாந்தீங்க. என்ன அத்தனை பேரும் அணைஞ்ச தீவு பீப்பாவை தூக்குங்கடான்னா என்னையும் ஒரு கைப்பிடிங்க. சரி வாருங்கள், உள்ளே போகலாம். நீங்கள் போங்கள். கூலி கொடுத்து விட்டு நொடியில் வந்து விடுகிறேன். சரி தவலா எல்லோருக்கும் கூலி கொடுத்து மீதி இருந்தா உனக்குத்தான், மீதி இருந்தா இல்ல பாதியா எனக்கு தல. யார் உள்ளே? அமித் குசூர். அமித், நான் உள்ளே போகிறேன். சமயம் பார்த்து 3 முறை கை தட்டியதும் வில்லிலிருந்து விடுபட்ட அம்பு போல் எல்லோரும் வந்து சேர வேண்டும். அச்சா வசூர், ஜாக்கிரதை, விழிப்புடன் இருங்கள். இன்னைக்கு நீங்கள்லாம் நரிமுகத்துல முடிச்சிருக்கீங்க. இந்தாங்க ஆளுக்கு 5 முகரான். கொண்டு வந்தது குதிரை, கூலி வாங்கறது நீங்க. சரி, குதிரையெல்லாம் முடிச்சுட்டு போங்க. என்ன விஷயமா இருக்கியானா? இதுல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இல்ல, நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஏதோ உயிரோடு இருக்கிறாப்புல இருக்கு. காசிம் கானின் பூதமா இருக்கும். இருந்தாலும் இருக்கும். போய் பாரு. நான் மாட்டேன். பாருனாக்கா அப்ப நீ வா. வெளியில வரட்டுமா? சொல்லுங்க உசூர், வெளியில வரட்டுமா? இப்ப வர வேண்டாம். 2 முறை கையை தட்டியவுடன் வந்தால் போதும். முதல்ல 3 முறை தட்டு வேணுங்களே. இப்ப திட்டம் மாறுது. அச்சா உசூர், இவங்க யார் தெரியுமா? அலிபாபாவை கொல்வதற்கு வந்திருக்கிற கொள்ளை கூட்டம். அந்த எண்ணெய் வியாபாரி தான் இவங்க தலைவன் அபு ஹுசேன். அபு ஹுசேன் இவன் தான் அவன். ஆம், நம் குடியை கெடுத்த கொலைபாதகன் இவன் தான். நம்மை நாடோடியாக்கிய நைவஞ்சகன் இவன் தான். அப்படியா? இப்பவே போய் பாபா கிட்ட சொல்லி போறேன். அவசரப்படாதே, காரியம் கெட்டு போகும். கொலையும் கலாட்டாவும் நடக்கும். என் பெற்றோர்களை கொன்ற பாவியை நான் பழிக்கு பழி வாங்கும் சமயம் வந்துவிட்டது. இந்த நான் சொல்றபடி செய்ய வேண்டும். அந்த எண்ணெய் வியாபாரின் முன் ஆடுவதாவது பாடுவதாவது கூடவே கூடாது. உன் அழகும் பார்வையும் ஆடலும் பாடலும் என் ஒருவனுக்குத்தான் சொந்தம். அவர் பெரிய வணிகவேந்தராம். அவர் வருகிறார் என்றால் சக்கரவர்த்தியே சபா மண்டபத்தை விட்டு எழுந்து வந்து சலாம் போடுவாராம். அவருக்கு நாம் தக்க மரியாதை செய்து அனுப்ப வேண்டாமா? இப்பொழுது புரிகிறது மார்ஜானா உன் பொருள் புரிந்த போக்கு. அந்த எண்ணெய் வியாபாரி என்னை விட பெரும் தனக்காரன். கொஞ்சம் கண்ணை காட்டினால் பொன்னும் மணியும் மலைமலையாக குவியும் என்று மனக்கோட்டை கட்டுகிறாய். அவ்வளவுதானே மார்ஜியானா? இதற்காகத்தானே நீ மானத்தை துறந்து மரியாதை இழந்து அந்நிய மனிதருக்கு எதிரில் ஆடி காட்ட விரும்புகிறாய். பாபா, நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. ஆமா, தவறுதான். நாடோடியாக திருந்த உன்னை குளிப்பாட்டி கூடத்தில் நிறுத்தினேனே, நீ மறுபடியும் குப்பமேட்டிற்கே ஓடி போவா என்பதை தெரிந்து கொள்ளாமல். அது நான் செய்த தவறுதான் மார்ஜியானா, நான் செய்த தவறுதான். பாபா, ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டி விடாதீர்கள், பின்பு அள்ள முடியாது. மார்ஜியானா பண்பாடு உணராத மிருகம் அல்ல, மனம் போன போக்கிலே வாழ்வதற்கு. பாபா, பாபா, உங்கள் கால்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன், இன்று மட்டும் ஆடுவதற்கு அனுமதி கொடுங்கள். பின் அயலில் என்றுமே ஆடமாட்டேன். கால்கள் முடமானதாக நினைத்து உங்கள் நிழலோடு ஒன்றி விடுகிறேன். பாபா, கடைசி முறை அனுமதி கொடுங்கள். முடியாது மார்ஜியானா, முடியாது. இதற்கு மேலும் உன் கோரிக்கைகளால் என் இதயத்தை காயப்படுத்தாதே. போய்விடு மார்ஜியானா. போகிறேன், ஆனாலும் கடைசி முறையாக எனக்கு உரியதை கேட்டு வாங்கி கொண்டுதான் போகப் போகிறேன். முன்னும் ஒரு முறை நான் கேட்கும் பரிசை கொடுப்பதாக வாக்கு கொடுத்தீர்கள். ஆமா, அதற்கு இப்பொழுது என்ன? அதற்கு இப்பொழுது சமயம் வந்திருக்கிறது. உங்கள் வாக்கை காப்பாற்ற எனக்கு ஆட அனுமதி தாருங்கள். சரிதான், திட்டத்துடன் தான் வேலை செய்திருக்கிறாய். உத்தரவு கொடுக்கிறீர்களா? உத்தரவு? என் உத்தரவுக்கு மதிப்பேறு வைத்திருக்கிறாயா? ஊர் கெடுப்பவளை, ஏன் என் முன் இருக்கிறாய்? ஓ, போய் ஆடு. ಮೆಲಾ ಒರುವೆ ತೈಲೇ ತಾನೇ ನಾನದಿಲ್ತವರೇನೇ மனதை புண்படுத்தி விட்டது. நீலி, நீ ஆடுவேன் என்று சாகசம் செய்த போதே கேடு வரும் என்று எனக்கு தெரியும். பாபா, பேசாதே. விருந்துண்ண வந்தவருக்கு விபத்து ஏற்பட்டிருந்தால் இந்த அலிபாபாவின் பெயரை பறிபோயிருக்குமே. சூதாக வியாபாரியை கூட்டி வந்து தீதான காரியத்தில் இறங்கினான் என்று களங்கம் ஏற்பட்டிருக்குமே. வேண்டும் நச்சு பாம்பே, உனக்கு சரியான தண்டனை கொடுக்கிறேன். என்னன்னா இது? எதையும் தீர ஆலோசித்து செய்யுங்கள் அண்ணா. மண்டை கர்வம் பிடித்தவளே, ஆடல் அழகிய இந்த அகங்காரத்தால் அறிவு குழம்பியவளே, நீ என் தண்டனை வந்து தப்ப வேண்டுமானால் இந்த விருந்தாளியிடம் மன்னிப்பு கேள். விருந்தாளி? யார் விருந்தாளி? ஏழை மக்களை இரக்கமின்றி கொலை விருந்து இன்னல் விளைவிக்கும் இந்த கைவனான விருந்தாளி. வந்திருக்கும் வணிகனின் வேஷம் கலைந்தால் தெரியும் இந்த நயவஞ்சகன் யார் என்று. புலி வாழும் காட்டிலே புகுந்து புலியை பிடிக்க வலை வீசியிருக்கிறான். பாபா, இவன் வணிகன் அல்ல, எங்கள் வைரி. உறவாடி உங்கள் உயிரை வாங்க வந்திருக்கும் கொள்ளைக்கார் அபு ஹுசேன். என்ன ஆராய்ச்சி, என்ன கற்பனை! இதுவரையில் உன் நாட்டியத்தை கண்டேன் மார்ஜியானா, இப்போது உன் நடிப்பையும் காண்கிறேன். அன்பரே, பாவம் உலகம் தெரியாதவள். அப்படி நான் ஒரு கொள்ளைக்காரன் என்றால் உங்களை கொல்ல இரவில் வந்திருக்க மாட்டேனா? பட்டப்பகலிலா வருவேன். ஆம் மார்ஜியானா, உனக்கு என்ன பைத்தியமா இப்படி கடைகட்ட? பாபா, இன்னும் ஏமாந்து விடாதீர்கள். முகத்தில் உள்ள வெட்டுக்காயத்தினால் இவனை அடையாளம் கண்டு கொண்டேன். இவன் கொள்ளைக்கார அபு ஹுசேன் தான், சந்தேகமே இல்லை. சந்தேகமே இல்லை. நாட்டியம் ஆடி ஆடி இவளுடைய மூளையும் நாட்டியம் ஆட ஆரம்பித்து விட்டது. இந்த பித்தம் தெளிய வேண்டுமானால் தீப்பாயில் இருக்கும் எண்ணெயை கொஞ்சம் தடவ வேண்டியதுதான். தட்டு அபு ஹுசேன், நன்றாக கை ஓயும் வரையில் தட்டு. மரணத்தின் எல்லையை எட்டி பிடிக்கும் வரையில் கையை தட்டிக் கொண்டே இரு. உன் ஜாடையை அறிந்து உன் உதவிக்கு ஓடி வரக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லை. என்ன உளறுகிறாய்? ஏமாந்த முண்டமே, உனக்கு பக்கத்துணையாக வந்த படைகள் எல்லாம் பரலோகத்திலே உன் வரவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையை சொல், அவர்கள் என்ன செய்தார்? எல்லாத்தையும் தீர்த்து கட்டிட்டோம். 39 பீப்பாய்க்கு அத்தனையோ அருவி தண்ணீரை முட்டாள்களா அவர்களை என்ன செய்தீர்கள்? அப்ப கட்டற வேகமா உருத்திக்கிட்டே போறாங்க. ஏ புல்புல் चिरिच्चवा चिकिरिगे अंटा काकसम अबू कहूँ तुम मूल निचीसे